நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் ஹேண்ட் டாப் ஃபோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங்கில் சிலபஸ் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டேட் சீனியர் பண்ண முடியாது. அதோடு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியரில் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்தவரைக்கும் செகண்ட் பேப்பரில் ஆட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. குறிப்பாக பார்க்க வேண்டியது அது எந்த விஷயமும் இந்த ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு கிடையாதுங்க. அதே மாதிரி அடுத்து ஒரு எக்ஸாமுக்கு இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் அது, சரிங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர் வந்து எஸ்கி ராஜா, ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ரொம்ப நாளாக நம்மளுடைய ப்ராப்ளத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதை இதுக்காக என்ன முடியுமோ எல்லா ஹெல்ப்பும் நம்ம பண்ணிட்டுருக்காரு, ஓகேங்களா. ஸோ அவர் தரப்பில் இருந்து கடிதம் எழுதியிருக்காங்க, சரிங்களா. அவருக்கு வந்து பதில் மனு வந்து போட்டிருக்காங்க, ஓகேங்களா. பதில் மனு அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் நடைபெற்ற 60வது தேர்வு வாரிய கூட்டத்தில் வணிகவியல் பாடத்திட்டம் மாற்றம் தொடர்பாக எதுவும் தீர்மானிக்கப்படவில்லை, சரிங்களா. ஸோ இயக்கத்தில் அரசு வணிகவியல் பாடத்திட்டம் மாற்றத்திற்கான கூட்டம் ஒன்றை தனியாக நடத்தப்பட்டது. அக்கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களுடன் கலந்தாலோசித்து அரசு வணிகவியல் பாடத்திட்டத்தில் மாற்றியமைக்கப்பட வேண்டிய சாராம்சத்தினை இத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு மாணாக்கர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற பயிலகங்களின் உரிமையாளர்களின் கருத்தினை பெற்று அதனை உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு அதன் பின்னரே வணிகவியல் பாடத்திட்டம் மாற்றம் குறித்த நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஸோ இதிலிருந்து ஒரு விஷயம் நல்லா புரியுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த நடைமுறையை வந்து வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும், சரிங்களா. ஸோ அது அடுத்த எக்ஸாமுக்கும் வந்துடும், பிப்ரவரி எக்ஸாமுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாதுங்க. அதோடு கூட வெறும் பயிலக உரிமையாளர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தட்டச்சுப்பள்ளி சங்கத்தினர் அவங்க சொல்கிறத மட்டும் வச்சுட்டு இதை நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது. மாணவர்களுக்கிட்டையும் நம்ம கருத்து கேட்போம் அப்படின்னு தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏன்னா நிறைய இடத்துல இப்போவே வந்து ஸ்டேட் சீனியர்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நிறையா வந்து தவறான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ஸ்டியூட்டில் டைப்ரைட்டிங் ஸ்டூடெண்ட் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. எங்கள் இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அது அவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியல, எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் சரியான அப்டேட்டை வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய சேனல் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். நம்மளுடைய சேனல் மட்டும் இல்லை, நிறைய சேனல்லே கரெக்டான அப்டேட் மட்டும் தான் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன விஷயம் அப்படிங்கிறது உண்மையான தகவல் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் மட்டும் சிஓஏக்கான நம்மளுடைய கிளாஸ் வந்து அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது, ஷார்ட் ஹேண்ட் டாப்பர்ஸ் ஆன்லைன் அகாடமி மூலிமா. தென் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் டாப்பர்ஸ் அகாடமி நாமக்கல் டிஸ்ட்ரிக் பரமத்தி வேலூர் டாப்பர்ஸ் அகாடமி, இங்கேயும் நீங்கள் நேரடியாக வந்து படிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸும் அவைலபிள் தான், ஓகேங்களா. ஷார்ட் ஹேண்ட் மற்றும் சிஓஏ இங்கே நேரடியாக வந்தீங்கன்னா டைப்ரைட்டிங் கூட அவைலபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் போடணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தரேன், ஓகேங்களா. அந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக தான் நடக்கும், ஓகேங்களா. ஸோ அட்மிஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவோம். அதை கேட்டுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் அட்மிஷன் அப்படிங்கிறது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஸோ கிளாஸ் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஸோ அந்த வகையில் தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அட்மிஷன் போட்டிருக்கோம். அதோடு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி கேட்டகரி இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் எது இப்போ என்ன படிக்கலாம் அப்படிங்கிற எல்லா கவுன்சிலிங்கும் நாங்கள் கொடுப்போம், சரிங்களா. ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என்ன படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும்னா இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணணும், எந்த எக்ஸாம் நீங்கள் போக முடியும், எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். கூடவே நீங்கள் டைப்ரைட்டிங் எங்கே படித்தாலும் சரி அதுக்கான ஐடியாவும் சொல்லிடுவோம். சிஓஏ படிக்கிறோம் அதுக்கு அப்படின்னாலும் எந்த எக்ஸாம் பண்ணால் நீங்கள் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் எல்லாமே ஆல் இன் ஆல் ஃப்ரீ கவுன்சிலிங் தான், சரிங்களா. ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் உங்களுடைய நிலைப்பாடு அதுக்கு ஏற்ற மாதிரியான கிளாஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிள் தான், சரிங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா போதும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நாங்கள் அனுப்பி வைப்போம், சரிங்களா.